தமிழ் சினிமாவில் சுப்ரீம் ஸ்டார் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடியவர் தான் சரத்குமார் அவர்கள். இவருக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற்றது ராதிகா அவர்களுடன். ஆனால் ராதிகா அவர்களுக்கு மூன்றாவது கணவராகத்தான் சரத்குமார் அவர்கள் இருந்திருக்கிறார். இரண்டு திருமணத்திற்கு பிறகு மூன்றாவது திருமணத்தில் சரத்குமார் அவர்களின் வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்தது என்று பல மேடைகளில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது முதல் கணவர் ராதிகா அவர்களின் முதல் கணவர் எனக்கு இன்னும் விவாகரத்து கொடுக்கவில்லை ராதிகா என்ற காரணத்தினால் தற்பொழுது பிரச்சனை செய்வதாக சரத்குமார் அவர்கள் தற்பொழுது மேடையில் பேச்சில் கூறியிருப்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. யாராவது இரண்டாவது திருமணம் செய்தீங்கன்னா முதலில் விவாகரத்து பெற்றார்களா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்த பிறகு திருமணம் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் எனது நிலைமை உங்களுக்கு வந்துவிடும் என்று தற்பொழுது சர்ச்சைக்குள்ள வார்த்தைகளை பேசியுள்ளதால் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் இவர்களது வாழ்வில் என்ன நடக்கிறது, இருவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்களா என்ற பலவிதமான சந்தேகங்களும் இணையதளங்களில் பரவி வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எனது மனைவி ராதிகா அவர்கள் தற்பொழுது என்னுடன் இல்லை என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் இணையதளத்தில் பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் ஏற்கனவே முதல் கணவருடன் ராதிகா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், இதனால் அதிர்ச்சியடைந்த சரத்குமார் அவர்கள் தற்பொழுது ராதிகாவை விட்டு பிரிந்ததாகவும் தற்பொழுது கூறியுள்ளார். ஒட்டுமொத்த திரையுலகமே சரத்குமார் அவர்களின் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது என்று தற்பொழுது மிக பெரும் அளவில் பேசும் பொருளாக இருந்த நிலையில் திடீரென்று அவர் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்.